இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர், சுற்றுச்சூழல் காத்த சூறாவளி, காலச்சரித்திரம் வழங்கிய சாமானிய முதல்வர், பொன் சிரிப்பில் எதிரியை ஈர்க்கும் எளிமையின் சின்னம், தாயகம் காத்த தனிப்பெரும் தலைவன், கொங்கு நாடு கண்டெடுத்த தங்கம், எளிமையின் இலக்கணம், நாசகார சக்திகளின் நச்சுக்களை வீழ்த்திய கொங்கு தங்கம், சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் செம்மல், சேலத்து மாங்கனி குடிமராமத்து நாயகன், கொங்கு சீமையின் சீதனம், தமிழகத்தின் பிடல் காஸ்ட்ரோ, இதெல்லாம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உதிர்த்த சில புகழ் வார்த்தைகள். தமிழக முதல்வராவது என்பது பலருக்கும் கனவு. ஒரு இனத்தை வழிநடத்தும் அந்த பெரும் பொறுப்பை அடைய இன்று வரை பலரும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின், கமல், ரஜினி, டிடிவி என தங்களது கட்சி பாரம்பரியம், சினிமா புகழ், பணபலம் போன்றவற்றை கொண்டு முதல்வர் நாட்காலியை முத்தமிட்டு விட முடியும் என நம்பி அரசியல் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலரும் நீண்ட வரிசையில் முதல்வர் நாட்காலிக்காக காத்து கொண்டிருக்க, சாதாரண விவசாய குடியில் பிறந்த ஒருவரைத்தான் வரலாறு தேர்ந்தெடுத்திருக்கிறது. அவர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆனால் முதல்வராவதற்கு முன்னால் யார் இந்த எடப்பாடி பழனிசாமி? நமது பிரதமர் மட்டுமல்ல, முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியும் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்தான். பெயருக்கு முன் எடப்பாடி என்கிற அடைமொழி இருந்தாலும், எடப்பாடியை அடுத்த நெடுங்குளம் ஊராட்சிக்கு அருகே உள்ள சிலுவம்பாளையம் என்கிற சிறு கிராமம்தான் முதல்வர் பிறந்த ஊர். முதல்வர் பெயரில் வரும் கே அவரது தந்தை கருப்பகோன்றை குறிக்கிறது. அவரது தாயார் தவசாயி அம்மாள். குடும்பத்தின் கடைசி மகனாக பிறந்த எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயா என்கிற அக்காவும் கோவிந்தராஜ் என்கிற அண்ணனும் உண்டு. ஏழைகளின் முதல்வர் என்று அறியப்படும் காமராஜர் முதன்முறையாக தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற ஆண்டில்தான் எடப்பாடி பழனிசாமி பிறந்தார். 1954 மே 12 தேதி பிறந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பள்ளிப்படிப்பு அவ்வளவு எளிதாக கிட்டிவிடவில்லை. கோனேரிப்பட்டி அரசு பள்ளியில் ஆரம்ப கல்வியை பயின்றார் பழனிசாமி. பள்ளி இருக்கும் இடத்திற்கும் எடப்பாடியாரின் குடும்பம் தங்கியிருக்கும் விவசாய தோட்டத்திற்கும் இடையே 4 மைல் தூரம் இருந்த நிலையில் அந்த பிஞ்சு வயதிலேயே தினமும் நடந்து சென்று கல்விதாகம் தீர்த்து வந்தார். அண்ணா முதன்முதலாக ஆட்சியில் அமர்ந்த 1967 பவானி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் சேர்ந்தார் பழனிசாமி. இப்படியாக பழனிசாமியின் வாழ்வில் முக்கிய நிகழ்வு நடைபெறும் போதெல்லாம் தமிழக அரசியலில் ஒரு முக்கிய திருப்பம் தற்செயலாக நிகழ்ந்தது. 6 முதல் SSLC வரை பவானி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து தேர்ச்சி பெற்றவர் விளையாட்டிலும் ஆர்வமிக்கவராய் இருந்தார். விளையாட்டும் கல்வியுமாக பள்ளிக்காலங்கள் கழிந்தபின் கல்லூரி செல்ல முடிவெடுத்தார் பழனிசாமி. அவருடன் படித்த பலரும் படிப்பை தொடராமல் விட்ட நிலையில் குமாரபாளையம் அருகில் உள்ள தனியார் கல்லூரியான வாசவி கல்லூரியில் BSc விலங்கியல் சேர்ந்தார். பள்ளிக்காக 4 மைல் தூரம் நடந்து சென்றவர் கல்லூரி படிப்பிற்காக காவிரி ஆறை கடக்க வேண்டியிருந்தது. தினமும் ஆற்றை கடந்து செல்வது கடினமாக இருந்ததால் கல்லூரி விடுதியிலேயே தங்கி படித்தார். பள்ளியிலிருந்து விளையாட்டு ஆர்வம் கல்லூரியிலும் அவருக்கு தொடர்ந்தது. கல்லூரியின் கூடைப்பந்து அணியின் நட்சத்திர வீரர் எடப்பாடி பழனிசாமி தான். அதே சமயம் படங்கள் பார்ப்பதிலும் பாடல் கேட்பதிலும் ஆர்வம் மிக்கவராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடியில் சினிமா தியேட்டர் இல்லாத காரணத்தால் வானொலியில் போடப்படும் ஒளிச்சித்திரத்திற்காக காத்து கிடப்பார். MGRின் பாடல்கள் அனைத்தும் அவருக்கு மனப்பாடமாகின. MGRின் ரசிகர் என்பதை தாண்டி பக்தராகவே மாறினார். இதனால் MGR கட்சி ஆரம்பித்த உடனேயே தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அப்போது அவருக்கு வயது 18. ஆம், ஓட்டு போடுவதற்கு முன்பே அதிமுகவின் அடிமட்ட தொண்டராகி போனார் எடப்பாடி. 18 சிலுவம்பாளையம் கிளைக்கழக அதிமுக செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. ஆனாலும் தனது கல்விக்கு தடை இல்லாமல் பார்த்து கொண்டார். கல்லூரி படிப்பை முடித்த பின்னர் முழுநேர அரசியலில் ஈடுபடுவார் என அவரது நண்பர்களும் உறவினர்களும் எண்ணியிருந்த நிலையில் சுயதொழில் தொடங்கினார் பழனிசாமி. எடப்பாடியை சுற்றியுள்ள பகுதிகளில் கரும்பு விளைச்சல் அதிகம் என்பதால் வெள்ள உற்பத்தியாளர்களும் அதிகம். அவர்களிடமிருந்து வெள்ள மூட்டைகளை வாங்கி சந்தைக்கு சென்று அதை கமிஷனுக்கு விற்கும் தொழில் செய்து வந்தார். காடு மேடுகளெல்லாம் அலைந்து வெள்ள மூட்டைகளை சேகரித்து அதை சந்தையில் வந்து விற்றால் மூட்டைக்கு 2 ரூபாய் கிடைக்கும். ஊர்களுக்கு வெள்ள மூட்டை இருக்கா, சர்க்கரை மூட்டை இருக்கா என கூவிக்கொண்டே நடப்பதால் அவரை வெள்ள மூட்டை என மக்கள் செல்லமாக அழைத்து வந்தனர். வெள்ளந்தி பேச்சு, சிரித்த முகம், நேர்மையான வியாபாரம் எல்லாம் கூட அந்த பெயருக்கு காரணமாக அமைந்தன. அவரை மட்டம் தட்டும் விதமாக சிலர் அந்த சொல்லை பயன்படுத்தும் போதும் அவர் அதனை கண்டுகொள்வதில்லை. அவங்க சொல்லட்டும்னே, நாம நம்ம வேலையை செய்வோம் என்று கடந்து சென்று விடுவதாக கூறப்படுகிறது. விமர்சனங்களுக்கு செவிமடுக்காமல் உழைத்தால் போதும் என்பதே அவரது எண்ணமாக இருந்தது. அவரை பொறுத்தவரை அரசியல் என்பது சேவை, தனது வாழ்வு வளத்திற்கு சுயதொழில் என்றே இருந்தார். தொழிலில் மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 10 கடின உழைப்பை கட்சிப் பணிகளிலும் செலுத்தினார். இவரது உழைப்பு அப்போது பழனிசாமிக்கு முன்னோடியாக இருந்த தற்போது அமைச்சராக இருக்கிற செங்கோட்டையனுக்கு பிடித்து போக இருவரும் நண்பர்களாக மாறினார்கள். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்குள் வளர்வதற்கு முன்பாகவே பெரிய பொறுப்பில் இருந்தவர் செங்கோட்டையன்.
1977 தேர்தலிலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையனின் நட்பு கிடைத்து அவரது அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதிமுகவிற்குள் பழனிசாமி வளர்வதற்கு செங்கோட்டையனும் முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. செங்கோட்டையனின் முயற்சியில்தான் கோனேரிப்பட்டி கிளை செயலாளர் பொறுப்பு பழனிசாமியை தேடி வந்தது. 1982 எடப்பாடி ஒன்றிய கழக செயலாளராக நியமிக்கப்பட்டார். எம்ஜிஆர் இருக்கும் போதே அவருடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் பணியாற்றி வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு குடும்ப பிரச்சனை ஒன்று பெரும் வினையாக வந்தது. சொத்து தகராறில் பழனிசாமியின் குடும்பத்தினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டு மூவர் கொல்லப்பட்டனர். சந்தேகத்தின் பேரில் பழனிசாமி பெயரும் வழக்கில் சேர்க்கப்பட்டது. இது பழனிசாமியின் செல்வாக்கை சரிப்பதற்காக செய்யப்பட்ட சதி என்று கூறப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பழனிசாமி தலைமறைவானார் என்றும் பேசப்பட்டது. ஆனால் பழனிசாமிக்கும் நடந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. பழனிசாமியின் மீதிருந்த களங்கத்தை துடைக்க உதவியவர் அன்றைய போக்குவரத்துத்துறை அமைச்சர் முத்துசாமி. எம்ஜிஆர் உயிருடன் இருந்தபோதே கட்சி தலைமையிடத்தில் நற்பெயர் வாங்கியிருந்த எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டாக உடைந்தபோது ஜெயலலிதா அணிக்கு சென்றார். அப்போதுதான் வந்தது 1989 சட்டமன்ற தேர்தல். ஏறத்தாழ 13 ஆட்சியில் இல்லாத திமுக முழு வேகத்துடன் இயங்கியது. தமிழகத்தின் பெரிய கட்சி என்றாலும் அதிமுக அப்போது ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என இரண்டாக பிரிந்து கிடந்தது. ஓட்டு பயிர்வால் இரண்டு அணிகளுக்குமே ஒரு சீட்டு கூட வெற்றி பெறாது என மனக்கணக்கு போட்டன திமுக உள்ளிட்ட கட்சிகள். இப்படியாக ஜெயலலிதா அரசியலின் வாழ்வா சாவா போராட்டத்தில் அவருடன் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அவரது விசுவாசத்திற்காகவும் அர்ப்பணிப்புக்காகவும் தனது அணி சார்பாக எடப்பாடி தொகுதியின் வேட்பாளராக பழனிசாமியை அறிவித்தார் ஜெயலலிதா. இதனையடுத்து சேவல் சின்னத்தில் போட்டியிட்டார் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக தரப்பிலிருந்தும் பழனிசாமியை இறக்கிவிடப்பட்டார். ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை, கட்சி பிளவால் பிரியும் ஓட்டுகள், இரட்டை இலை சின்னம் இல்லாதது, முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிடும் புதுமுகம் போன்ற பல பின்னடைவுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தன. ஆனால் அவற்றையெல்லாம் மீறி உதயசூரியனில் போட்டியிட்ட எல் பழனிசாமியை விட 1364 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி வாகை சூட்டினார். முதன்முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தபோது அவருக்கு வயது 35. இதனையடுத்து 1991 சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி மத்திய அரசு கருணாநிதியின் தலைமையிலான திமுக அரசை கலைத்ததும் 1.5 மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வந்து தமிழகத்தின் வாசல் கதவை தட்டியது. 1989 தேர்தலில் பல தடைகளுக்கு நடுவே தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற பழனிசாமிக்கு அவையெல்லாம் இல்லாத போது 1991 தேர்தல் சாதகமானதாகவே இருந்தது. வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட போதிலும் தேர்தலின் முடிவுகள் பலரையும் ஆச்சரியப்படுத்தின. எடப்பாடி பழனிசாமி மொத்தம் 41,266 வாக்குகள் முன்னிலையில் வெற்றி பெற்றிருந்தார். மொத்தம் 72,000 ஓட்டுகளுக்கு மேல் பழனிசாமி பெற்றிருந்த நிலையில் இரண்டாம் இடம் பிடித்த பாட்டாளி மக்கள் கட்சி 31,000 ஓட்டுகளை வாங்கியிருந்தது. திமுக அதற்கும் கீழே போய் 20,000 ஓட்டுகளுடன் 3rd இடம் பிடித்திருந்தது. இரண்டாம் முறையும் எம்எல்ஏ ஆன பிறகு கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் அவரது செல்வாக்கு மெல்ல மெல்ல வளர்ந்தது. ஏறுமுகமாகவே சென்று கொண்டிருந்தவருக்கு முதல் சறுக்கல் வந்தது 1996 சட்டமன்ற தேர்தலில். 2 வென்ற அதே தொகுதியில் 3rd வெற்றி பெற்று விடலாம் என்கிற நம்பிக்கையில் போட்டியிட்டார். அந்த காலகட்டங்களில் இருந்த மற்ற எம்எல்ஏக்களுடன் ஒப்பிடும்போது மிகச் சிறப்பாகவே செயல்பட்டிருந்தாலும் ஜெயலலிதா அரசின் மீது இருந்த ஒட்டுமொத்த வெறுப்பால் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியிலேயே தோற்கடிக்கப்பட்டார். 1996 சட்டமன்ற தேர்தலுடன் நாடாளுமன்ற தேர்தலும் முடிவடைந்திருந்தது. யாருக்கும் பெரும்பான்மை கிடைத்திராத நிலையில் தொங்கு நாடாளுமன்றம் அமைந்தது. தேவகவுடா, ஐக்கே குஜ்ரால் ஆகியோரை பிரதமராக்கியும் நிலையான ஆட்சியை அமைக்க முடியவில்லை. விளைவு 1998 மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்திருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு திருச்செங்கோடு நாடாளுமன்ற இடத்தை ஒதுக்கினார் ஜெயலலிதா. 1996 தேர்தலில் கேபி ராமலிங்கம் திமுக சார்பில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். வெறும் 2 ஆன நிலையில் ராமலிங்கம் மீது பெரிய அதிருப்தியோ கோபமோ எழுந்திருக்கவில்லை. இதனால் ராமலிங்கமே மீண்டும் வெற்றி பெறுவார் என்று எழுதின பத்திரிகைகள். ஆனால் அந்த ஆருடங்களை தவிடுபொடியாக்கி 54% ஓட்டுகளுடன் வெற்றி வாகை சூடினார் எடப்பாடி. தமிழக அரசியலில் வளம் வந்து கொண்டிருந்தவர் தேசிய அரசியலில் காலடி வைத்தார். ஜான் சறுக்க முழமேறினார். ஆனால் அந்த ஏற்றம் நீடிக்கவில்லை. 1998 அதிமுக அரசின் ஆதரவில் பாஜக தலைமையிலான அரசு அமைந்தது. இதனையடுத்து கருணாநிதி தலைமையிலான திமுக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என ஜெயலலிதா கோரி வந்த நிலையில் அதற்கு வாஜ்பாய் மறுப்பு தெரிவித்தார். இதனையடுத்து தனது ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொண்டார் ஜெயலலிதா. இதனால் வாஜ்பாய் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் தோல்வியுற்றது. பறிபோனது வாஜ்பாயின் பிரதமர் பதவி மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் தான்.
மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் 1999 ஆண்டு இந்தியா முழுமைக்கும் நடைபெற்றது. தமிழகத்தில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் கூட்டணியுடன் அதிமுக போட்டியிட்டது. திமுகவோ மதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் பிரம்மாண்ட கூட்டணி அமைத்தது. ஏற்கனவே வெற்றி பெற்ற அதே திருச்செங்கோடு தொகுதியில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்டார். இம்முறை அவரை எதிர்த்து மதிமுகவை சேர்ந்த கண்ணப்பன் களமிறக்கப்பட்டார். இருவருக்கும் இடையிலான போட்டி மிக கடுமையானதாக இருந்தது. வெறும் 0.55% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை நழுவவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வாழ்வில் சறுக்கல் தான். 2001 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியாருக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை, ஆனால் சிமெண்ட் வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டார். அதேபோல் கட்சிக்குள்ளும் செல்வாக்கு அதிகரித்து ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயலலிதா வைத்திருந்த அதே கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை அடைந்தார். சேலம் மாவட்ட செயலாளர் பதவியும் அவரை தேடி வந்தது. முதல்வரான பிறகும் அந்த பொறுப்பை தன்வசம் தக்க வைத்திருக்கிறார் எடப்பாடி என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக எடப்பாடியாரை டெல்லி முகமாக விரும்பியிருக்கலாம் என்று கட்சிக்குள் பேசிக் கொண்டார்கள். அதற்கு வலு சேர்ப்பது போல் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட பழனிசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதே திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. திமுக சார்பில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி பெற்றே ஆக வேண்டிய நிலை. மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். ஆனால் தேர்தல் முடிவுகள் அவருக்கு எதிராகவே வந்தன. கிட்டத்தட்ட 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இனி பழனிசாமியின் அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று கருதினர் அவரது அரசியல் எதிரிகள். ஆனால் ஜெயலலிதாவிற்கு அவர் மீது இருந்த நம்பிக்கை மட்டும் குறையவே இல்லை. மீண்டும் 2006 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கினார். ஆனால் அதிலும் தோல்வி. தொடர் தேர்தல் தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாமல் ஆபிரகாம் லிங்கன் போல் விடாமல் கட்சிக்காக உழைத்தார். கட்சியின் பொறுப்புகள் பறிக்கப்பட்ட போதும் சரி, வழங்கப்பட்ட போதும் சரி, அவருடைய உழைப்பின் தன்மை மட்டும் மாறவே இல்லை. பழனிசாமியின் தேர்தல் வரலாறை பார்த்தால் 2011 மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் பழனிசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க கூடாது. ஆனால் அவர் மீது ஜெயலலிதாவிற்கு இருந்த ஏதோ ஒரு நம்பிக்கை அவருக்கு மீண்டும் சீட் ஒதுக்க வைத்தது. இந்த நம்பிக்கைக்கு பின்னால் சசிகலா இருந்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக சசிகலா நடராஜனின் உறவினர் ராவணன் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் ஆதரவாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. கட்சியில் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு சரிவு ஏற்படும் போது எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தப்படவும் இதுவே காரணம் என்றும் கூறப்பட்டது. 2011 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பழனிசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இம்முறை எடப்பாடி தொகுதியை மட்டுமல்ல, சேலத்தில் இருக்கும் 11 தொகுதிகளில் 10 தொகுதிகளை அதிமுக வசம் எடுத்து வந்தார் பழனிசாமி. இந்த மாபெரும் வெற்றிக்கு எடப்பாடியின் உழைப்பு மிக முக்கிய காரணம் என்று நம்பிய ஜெயலலிதா முதன்முறையாக அவருக்கு அமைச்சர் பதவி அளித்தார். நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்களுக்கான துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் பிறகு பல்வேறு முறை அமைச்சரவையில் மாற்றங்கள் நடந்த போதும் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம் மட்டும் குறையவே இல்லை. அரசு தொடர்பான ஒப்பந்தங்களில் தலைமைக்கு மிக நேர்மையாக செயல்பட்டு வந்தார். மேலும் அவரது சிரித்த முகம் அனைத்து அமைச்சர்களிடையே நற்பெயரை பெற்றுத் தந்ததால் அமைச்சர்களுக்குள் ஒருங்கிணைப்பாளராகவும் திகழ்ந்தார். கட்சியிலும் ஆட்சியிலும் அதிகாரம் செலுத்தும் நால்வரணியை ஜெயலலிதா உருவாக்கியிருந்த நிலையில் அதில் 5வது நபராக இணைந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதாவிற்கும் தொண்டர்களுக்கும் இடையே பாலமாக திகழ்ந்தார். 2016 தேர்தலுக்கு முன்பாக OPS மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் மீது ஜெயலலிதா கோபத்துடன் இருப்பதாக செய்திகள் கசிந்தன. அந்த செய்திகளின் உண்மைத்தன்மை எதுவும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை என்ற போதும் அந்த கோபத்திற்கு காரணம் அவர்களை பற்றிய புகார்களை எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவின் கவனத்திற்கு கொண்டு சென்றதுதான் என்றும் கூறப்பட்டது. இதன் காரணமாகவே 2016 தேர்தலுக்கு பின் OPS வகித்து வந்த பொதுப்பணித்துறை எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டது என்றும் புலனாய்வு பத்திரிகைகள் எழுதின. அதேபோல் சசிகலாவின் ஆதரவு பெற்ற கொங்கு அமைச்சர்கள் பட்டியலில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது. 2வது இடத்தை தங்கமணியும் 3வது இடத்தை வேலுமணியும் பகிர்ந்து கொண்டிருந்தன. அதற்கு எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்கப்படும் தேர்தல் பணியாக இருந்தாலும் சரி, கட்சி பணியாக இருந்தாலும் சரி, அது பிசிறில்லாமல் முடித்து தரப்படும் என்பதே காரணம் என்று கூறப்படுகிறது. கட்சிக்கு வருவாய் வரும் அனைத்து விவகாரங்களையுமே ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியே கவனித்து வந்ததாகவும் பத்திரிகைகள் எழுதின. 2016 அதிமுக வெற்றி வாகை சூடிய போது எடப்பாடி பழனிசாமியும் சூடினார். ஆனால் அதே ஆட்சியில் அப்போது தமிழக முதல்வராக அமர்வோம் என அவர் அறிந்திருக்க மாட்டார். செப்டம்பர் 22 அப்போலோவில் முதல்வர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட பிறகு முதல்வருக்கான துறைகளை வேறு ஒருவருக்கு மாற்ற வேண்டும் என திமுக வலியுறுத்தி வந்தது. அப்போது சசிகலா தரப்பிலிருந்து முன்மொழியப்பட்ட பெயர் OPS அல்ல, EPS. ஆனால் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவை முன்னவராக இருந்த OPSடமே ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதால் முதல்வரின் பொறுப்புகள் O.பன்னீர்செல்வத்திடம் கொடுக்கப்பட்டன. இதனையடுத்து சசிகலாவின் தூண்டுதலின் பேரில் O.பன்னீர்செல்வத்தின் நிழலாக எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக கூறப்பட்டது. அதை வலுப்படுத்துவதை போல் ஆளுநரை பன்னீர்செல்வம் சந்திக்கும் போது
உடன் எடப்பாடி பழனிசாமியும் செல்வார். இவற்றையெல்லாம் கவனித்து துறைகள் அனைத்தும் ஓபிஎஸ் வசம் இருந்தாலும் கோட்டையில் இபிஎஸ் கொடிதான் பறக்கிறது என்று கூட எழுதின பத்திரிகைகள். இதனால் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே உரசல் என்று கூட சொல்லப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இபிஎஸ் இருந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறையின் தலைமை பொறியாளராக இருந்த கே ஜெயராமனுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை நடத்தியது. ஜெயராமன் இபிஎஸ்க்கு நெருக்கமானவர் என்பதால் இபிஎஸ்ஐ சிக்க வைக்கவே இந்த ரைடுகள் நடத்தப்பட்டதாக பேசப்பட்டது. இந்த தகவல்களையெல்லாம் வெளியிட்ட புலனாய்வு இதழ்கள் இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் மோதலை ஓபிஎஸ் சசிகலா மோதல் என்றே குறிப்பிட்டு வந்தன. ஓபிஎஸ் சசிகலாவுக்கு இடையிலான விரிசல் அதிகமாக சசிகலாவிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. சசிகலாவை சந்தித்து கட்சியின் முக்கிய புள்ளிகள் அனைவரும் பொதுச்செயலாளராக பதவியேற்க வேண்டும் என சசிகலாவிடம் கேட்டுக்கொண்டனர். இதனையடுத்து டிசம்பர் 31 அதாவது ஜெயலலிதா இறந்து 26 நாள் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றார். கட்சி சசிகலாவின் ஆளுகைக்குள் வந்த பிறகு கட்சியும் ஆட்சியும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை அதிமுகவினரே பரப்பத் தொடங்கினர். இதனையடுத்து சசிகலா முதல்வராகும் முயற்சி நடைபெற்றது. முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தர்ம யுத்தத்தை தொடங்கினார் ஓ பன்னீர்செல்வம். தன்னை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு கோரிக்கை விடுத்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சசிகலாவை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் செல்ல தொடங்கினர். இதனை தடுக்க அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கூவத்தூரில் இருக்கும் ஒரு ரிசார்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சிலர் ரிசார்ட்டுக்கு வருவதற்கு முன்பே ஓபிஎஸுடன் இணைந்தனர். சிலர் ரிசார்ட்டுக்கு வந்தபின் தப்பி ஓடி வந்து ஓபிஎஸுடன் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து முதல்வராக அழைக்கப்படுவோம் என்று காத்திருந்த சசிகலாவிற்கு ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை கிடைத்தது. சிறை செல்வது உறுதியான பிறகு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக அறிவித்தார் சசிகலா. சிறை செல்வதற்கு முன்பாக ஜெயலலிதா சமாதியில் அடித்து சத்தியமும் செய்தார். இதனையடுத்து மொத்தம் 124 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக ஆளுநரிடம் ஆதரவு கடிதம் அளித்தார். அவரது ஆதரவு கடிதத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சியமைக்க அழைக்கப்பட்டார் பழனிசாமி. இதனையடுத்து முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் எடப்பாடி கே பழனிசாமி. கே பழனிசாமி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சாணையின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி வெறுப்பை விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அவருடன் சேர்த்து 30 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். பிப்ரவரி 16 எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு ஆட்சி அமைத்த போதும் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்கிற அக்னி பரீட்சை இருந்தது. 124 பேர் ஆதரவு என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த போதிலும் அவர்களில் சிலர் கடைசி நேரத்தில் பின்வாங்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 15 அவகாசம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் 4 நாளே எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தார். பிப்ரவரி 18 கூடிய அவையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று திமுக தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதிக்கு சென்று விட்டு வந்தே வாக்களிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தது. ஏற்கனவே கூவத்தூரில் இருந்த எம்எல்ஏக்களை காணவில்லை என அவர்களது குடும்பத்தினரே கூறியிருந்ததால் எழுந்த பரபரப்பை பயன்படுத்த நினைத்தது திமுக. ஒரு வாரத்திற்கு பிறகே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என திமுக வலியுறுத்தியதை அடுத்து சட்டசபை போர்க்களமானது. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கிழிந்த சட்டையுடன் சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்தார். சட்டமன்றத்தில் தான் தாக்கப்பட்டதாக பேட்டியளித்தார் ஸ்டாலின். திமுகவிற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியும் வெளிநடப்பு செய்ய அதன் பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி ஓபிஎஸும் அவரது ஆதரவாளர்களும் எடப்பாடி அரசுக்கு எதிர்த்து வாக்களித்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதன் பிறகு தலைமைச் செயலகம் சென்ற எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அமர்ந்த அறைக்கு சென்று அவர் அமர்ந்த நாற்காலியில் அமர்ந்து பல முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். உழைக்கும் மகளிருக்கு 2 வாகனம் வாங்க 50% மானியம் வழங்கும் திட்டம்தான் முதல்வர் எடப்பாடி இட்ட முதல் கையெழுத்து. அத்திட்டத்திற்கு அம்மா 2 வாகன திட்டம் என்று பெயர் சூட்டினார். பிறகு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி உதவித்தொகையை 12,000 உயர்த்தினார். மேலும் பல திட்டங்களுக்கு முதல் நாளே ஒப்புதல் அளித்தவர் இந்த அரசு என்றும் அம்மா வழியில் நடக்கும் என ஜெயலலிதாவை சுட்டிக்காட்டி பேசினார். அதற்கேற்ப ஜெயலலிதா காலத்தில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்ட உதவிகளையும் தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார். மேலும் சத்தமில்லாமல் சில சாதனைகளையும் செய்திருக்கிறார். 100 மேலாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பேரறிவாளனுக்கு பரோல் வழங்கினார். அதேபோல் என்றுமே தீராத பிரச்சனை என்று கருதி வந்த காவிரி பிரச்சனையில் மேலாண்மை ஆணையம் அமைக்க துரித நடவடிக்கை மேற்கொண்டார். இருப்பினும் அவருக்கான நெருக்கடிகள் மற்ற எந்த முதல்வர் சந்தித்ததை விட அதிகம் என்றே கூற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்ற தினம் முதல் அவரது தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்துவிடும் என எதிர்க்கட்சிகள் கெடு விதித்துக் கொண்டே இருக்கின்றன. முதல்வராக இருந்தபோது அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த டி டி வி தினகரன் இப்போது அதிமுகவில் இல்லை.
அவர் தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பை தொடங்கி எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் எதிர்த்து வாக்களித்த ஓ பன்னீர்செல்வம் இப்போது எடப்பாடியுடன் கைகோர்த்து நிற்கிறார். துணை முதல்வராக இருந்து எடப்பாடிக்கு பக்கபலமாக செயல்படுகிறார். இருப்பினும் இரு தரப்பினரின் மனங்கள் இணையவில்லை என்கிற செய்திகள் உளவு விடப்படுகின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதும் அதற்காக முதல்வர் மேலேயே சிபிஐ விசாரணை தொடுக்கும் அளவிற்கும் காத்திரமான தாக்குதலை நடத்தி வருகிறார். ஜெயலலிதா இருந்தவரை அமைதியாக இருந்த கமலும் ரஜினியும் எடப்பாடியை வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கையில் அரசியல் களத்திற்குள் குதித்திருக்கிறார்கள். டைம் டு லீட் என்கிற உப தலைப்பையே நீக்கிய விஜய் சர்க்கார் என தலைப்பு வைத்து முதல்வரை விமர்சிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக 18 எம்எல்ஏக்களின் வழக்கு தலைக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகம் எதிர்த்து வந்த பல திட்டங்களுக்கு அனுமதி அளித்ததா பாஜகவின் சொல் கேட்டு நடக்கும் முதல்வர் என்கிற விமர்சனங்களும் அவர் மீது வைக்கப்படுகின்றன. தூத்துக்குடி போராட்டம், ஹைட்ரோ கார்பன் போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களில் முதல்வராக பழனிசாமி எடுத்த முடிவுகள் இன்றும் விமர்சிக்கப்படுகின்றன. சமகாலத்தில் அதிகம் விமர்சிக்கப்பட்ட பிரதமர் என்கிற பெயர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மீது வைக்கப்பட்டது. அப்போது அவர் சொன்ன பதில் வரலாறு என்னிடம் கனிவாக நடந்து கொள்ளும், அது இப்போது உண்மையாகி கொண்டிருக்கிறது. அதேபோல் சமகாலத்தில் அதிகம் விமர்சிக்கப்பட்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்கிற கருத்து அவர் மீது வைக்கப்படுகிறது. வரலாறு அவரிடம் கனிவுடன் நடந்து கொள்ளுமா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். பிடல் காஸ்ட்ரோவை எடப்பாடி பழனிசாமியுடன் ஒப்பிட்டு அமைச்சர் ஜெயக்குமார் பேசியது சமீபத்தில் சர்ச்சையாகியது. பிடல் காஸ்ட்ரோவின் புகழ்பெற்ற வாசகம் ஒன்று இருக்கிறது, அது வரலாறு என்னை விடுதலை செய்யும். சமகாலத்தில் அதிக சர்ச்சையில் சிக்கியிருக்கும் முதல்வரான எடப்பாடி பழனிசாமிக்கு வரலாறு என்ன வைத்திருக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.